ஹே கைஸ் சொல்கிறத விட நீங்கள் என் கசின் சொல்லலாம். எப்படா நீ கசின் சொல்லுவே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, போனால் போட்டு உன் வீடியோ பார்த்துன்னு இருக்கேன், நீ எப்படி சொல்லுவேன்னு கேட்கலாம். நானா நான் மட்டும் கிடையாது, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட கசினாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செலிபிரிட்டி கூட உங்கள் கசினாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ப்ரைம் மினிஸ்டரோ ஒரு பிரசிடென்ட் கூட உங்கள் கசினாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். என் பேர் ராமா, நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற ஸ்டாக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ரெண்டு பேரண்ட்டு, உங்கள் ரெண்டு பேரண்ட்டுக்கும் ஈச் ரெண்டு பேரண்ட்டு, ஸோ நாலு கிராண்ட் பேரண்ட்ஸு. அந்த நாலு கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஒருத்தருக்கும் ரெண்டு பேரண்ட்டு, அப்படின்னா எட்டு கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா அப்படின்வாங்க. இது மூணு ஜென்ரேஷன். இதுவே நாலு ஜென்ரேஷன் போனீங்க வச்சுக்கோங்களேன், அதாவது 100 வருஷம். ஸோ 100 வருஷம் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 2000 பிறக்கிறீங்க, உங்கள் 1975 உங்கள் அம்மா அப்பா பிறந்திருப்பாங்க, 1950 வந்து உங்கள் பாட்டி தாத்தா பிறந்திருப்பாங்க, 1925 உங்கள் கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா பிறந்திருப்பாங்க. இதுதான் அந்த எஸ்டிமேட்டு. ஸோ இந்த நாலு ஜென்ரேஷன் 100 வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ancestors உங்களுக்கு வந்திருப்பாங்க. இதுவே நீங்கள் 100 வருஷத்துக்கு பதிலாக 1000 வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது 40 ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கில் உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அது பாசிபிள் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 107 பில்லியன் தான். ஆனால் ட்ரில்லியன் கணக்கில் இருக்க முடியாது, ஏன்னா உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் தனியாக பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் கணக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் கணக்கு, ஒருத்தருக்கும் ட்ரில்லியன்லாம் இருக்க முடியாது. ஸோ இது எப்படி நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, காமன் ஆன்சிஸ்டர்ஸ். காமன் ஆன்சிஸ்டர்னால் ஒரு பர்சன்னால் கிட்டத்தட்ட செவரல் இண்டிவிஜுவல் ஃபேமிலி ட்ரீஸ் க்ரியேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆன்சிஸ்டர்ஸ்னால் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களதும் உங்கள் ஃப்ரெண்டோடதும் பார்க்கும்போது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் ஆன்சிஸ்டர் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் தனியாக டிவைட் ஆனது. ஆனால் இன்னொரு கேஸில் வந்து ரெண்டு பேர் எடுத்துக்கோங்களேன், ரெண்டு பேருக்கு வந்து வேறு வேறு கண்ட்ரி, ரெண்டு பேருக்கு சம்மந்தமே கிடையாது, வேறு வேறு கண்ட்ரி, வேறு மதர் டங்கு, வேறு ரிலீஜனாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கசின்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த இடத்துல தான் டிஎன்ஏ அண்ட் ஜீனோட ரோல் மெயினாக வருதுங்க. டிஎன்ஏங்கிறது நம்ம உடம்புல இருக்க ஒரு மாலிக்யூல், டைஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா லேண்டர் ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், சயின்டிஃபிக் டேர்மில் சொல்லணும்னா டபுள் ஹீலிக் ஷேப் அப்படின்வாங்க. ஸோ டிஎன்ஏ வந்து இட்ஸ் ஜெனடிக் கோட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிவிங் திங்கோட கேரக்டரிஸ்டிக்கை வந்து அதுதான் டிட்டர்மைன் பண்ணோம். சின்ன இன்செக்ட்லேருந்து பெரிய மரம் வரைக்கும் நம்ம உடம்புல வந்து 3 பில்லியன் செல்ஸ் இருக்குது. ஈச் செல் வந்து செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் செல்ஸ் வந்து போன் க்ரியேட் பண்ணோம், சில செல் வந்து பிரெயின் க்ரியேட் பண்ணோம், சிலது வந்து ஸ்கின்லாம் க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்தந்த செல் வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதே டிஎன்ஏ தான். ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா, நம்ம உடம்போட ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் டிஎன்ஏ. ஆனால் இந்த செல்லுக்கெல்லாம் எப்படி அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் கேள்வியே. ஸோ டிஎன்ஏ எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அமினோ ஆசிட்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல வந்து அமினோ ஆசிட்ங்கிறது ஒரு எசென்ஷியல் கெமிக்கல், அது கிட்டத்தட்ட நிறைய டைப் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்லேருந்து லிங்க் ஆச்சுன்னா ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும், ப்ரோட்டீன் வந்து சில கெமிக்கலோட கம்பைன் ஆச்சுன்னா செல் ஃபார்ம் ஆகும், நிறைய செல் சேர்ந்தால் டிஷ்யூ ஆகும், டிஷ்யூ ஆர்கன் ஆகும், ஆர்கன்லாம் சேர்ந்தால் நம்மள மாதிரி ஒரு லிவிங் திங் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏல 4 காம்பவுண்ட் இருக்குது, ஏஜிசிடிங்கிறது 4 காம்பவுண்டு. ஸோ அந்த 4 காம்பவுண்ட் வந்து மில்லியன் டைப் ஆஃப் பேரில் க்ரியேட் ஆகும்போது தான் ஒரு பெரிய டிஎன்ஏ ஸ்ட்ராங் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டிஎன்ஏ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட் வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்குது. ஸோ செல்லில் சைட்டோபிளாசம் அப்படிங்கிற இடத்துல தான் அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ வந்து அமினோ ஆசிட்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா நியூக்ளியஸ் விட்டு வெளியில் போகணும், ஆனால் அதெல்லாம் வெளியில் போக முடியாது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லில் ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ வந்து 2-3 நாட்டில் காப்பி பண்ணோம், காப்பி பண்ணிட்டு ஃபார்ம் ஆகுது ஆர்என்ஏ, ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து டிஎன்ஏ மாதிரியே இருக்கும், ஆனால் டிஎன்ஏவோட சின்னது, அண்ட் அது வந்து டிஎன்ஏவோட பாதியாக தான் இருக்கும் அது. ஸோ ஆர்என்ஏயால் ஈஸியாக நியூக்ளியஸ் விட்டு வெளியில் போக முடியும். வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம சைட்டோபிளாசமில் ரைபோசோம் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரைபோசோம் வந்து பக்கத்தில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ்லாம் சக் பண்ணிக்கும், பண்ணதுக்கப்புறம் ஆர்என்ஏயோட கோடை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆர்என்ஏ கோடுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரோட்டீன் வந்து க்ரியேட் பண்ணும் ரைபோசோம். அந்த ப்ரோட்டீன் க்ரியேட் பண்ணும்போது தான் செல்லாக ஃபார்ம் ஆகுது, தென் டிஷ்யூ, தென் ஆர்கன், அண்ட் நம்மள மாதிரி ஒரு லிவிங் திங் க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ்ஸே. இப்படி தான் அது வந்து ஒரு செல்லுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அது ஜீனுங்கிறது ஒரு ஜெனட்டிக் கோடு, அது வந்து டிஎன்ஏக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து டிஎன்ஏயோட ஃபங்க்ஷன் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அப்போவே சொன்ன மாதிரி ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, வேறு வேறு கண்ட்ரி, சம்மந்தமே கிடையாது, அவங்க ரெண்டு பேர் கசின்ஸ்ண்டு. இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிக்கில் போலார் பேர்லாம் வரதுக்கு முன்னாடி பேர் தான் இருந்துச்சு. அதில் ஒரு பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அதுக்குள்ளே 2 குட்டி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 குட்டி ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னா உள்ளே வந்து ரைபோசோம் வந்து அதை மதர் டிஎன்ஏலேருந்து 2 டிஎன்ஏ தனியாக க்ரியேட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு டிஎன்ஏயில் என்னது பார்த்தீங்கன்னா, கோடிங் புதுசாக ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனால் உள்ள ஜெனட்டிக் வந்து சின்னதாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் கான்சிக்வன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து சாதாரண பேர், இன்னொரு வந்து போலார் பேராக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் ஆல்ட்ரேஷனால அதோட டோட்டல் ஸ்கின் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ போலார் பேரில் ஃபர்லாம் வருது, சாதாரண பேருக்கு எதுவும் பண்ண முடியல. ஹண்டிங்க்கு வந்து போலார் பேரால் ஈஸியாக பண்ண முடியுது, மறைஞ்சிருந்து தாக்க முடியுது, ஆனால் இந்த பேரால் பண்ண முடியல. ஸோ இது சாதாரண பேர் வந்து வீக்காண்டு வரும்போது போலார் பேரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஆர்டிக்கில் வந்து சாதாரண பேர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, போலார் பேரோட பாப்புலேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு சாதாரண ஜெனடிக் வேரியேஷனால் ஒரு அனிமலுக்கு இவ்வளோ பெரிய சேஞ்ச் நடக்குதுன்னா ஹியூமன்லேயும் அதேமாதிரி நடக்கும். ஸோ உங்களுக்கு பேர் புரியும், ஏன் ரெண்டு பேர் வேறு கண்ட்ரி டிஃப்ரெண்டாக இருக்காங்க ஆனால் கசின்ஸ்ன்ட்டுன்னு. ஏன் கசின் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, போலார் பேர் வந்து ஒரே மதர் தான் இருக்குது, ஆனால் ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட்டாக வராங்க, ஒன்று வந்து போலார் பேராக ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. அடுத்து என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்களில் இனி வரைக்கும் அதிக அளவுக்கு டிசெண்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க யாருங்கிற சொல்ல போகிறேன், சொல்ல முடியாது. நம்மளில் ஒருத்தரோட ஆன்சிஸ்டராக கூட இருக்கலாம் அவங்க. ஸோ நான் முதல்ல யார் சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஈட்டா ஸ்வார்ஸ். அவங்க வந்து ஹிட்லர் டைமில் இருந்தவங்க. அவங்களோட டிசெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இனி வரைக்கும் 2000 டிசெண்டன்ஸ், அதாவது 2000 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியல் ஆஃப் தி 9 ஹாஸ்டேஜஸ். ஸோ அவர் வந்து ஒரு ஐரிஷ் பர்சன். அவரோட டிசெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன் மென். மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கெங்கிஸ்கான். அவர் வந்து 13th century மங்கோலியன் ரூலர். அவர் அவரோட டிசெண்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மில்லியன் மென். அப்பா அதை நினச்சியே பார்க்க முடியல. நாலாவது யார் பார்த்தீங்கன்னா வில்லியம் த கான்கரர். அவரோட டிசெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் அமெரிக்கன்ஸ். அதில் எவ்ரி சிங்கிள் பிரசிடென்ட் ஏற்கனவே வாழ்ந்தவங்க, அதாவது வாஷிங்டன்லேருந்து ஒபாமா வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே வில்லியமோட டிசெண்டன்ஸ் தான். இப்போ பிரசிடென்ட்டெல்லாம் வந்திருக்காங்க இப்போ லைனாக. அஞ்சாவது யார் பார்த்தீங்கன்னா சார்லி மெக்னி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் எம்பரர் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப்பு. அவர் வந்து ஃபாதர் ஆஃப் யூரோப்னு தான் சொல்லுவாங்க அவங்கள. அவரோட டிசெண்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 மில்லியன் அக்ராஸ் தி வேர்ல்டு. அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த பாப்புலேஷன் வந்ததுக்கு காரணமே ஒரு ஃபீமேல் பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபீமேல் பர்சன் பேர் மைட்டோகாண்ட்ரியல் ஈவ். அவங்க வச்ச பேர் இது. அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100,000 to 200,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் இருந்தாங்க. அண்ட் அவங்களோட டிசெண்டன்ஸ் வந்து அமெரிக்கா, யுரேஷியாங்கிறது யூரோப் அண்ட் ஏசியா அண்ட் ஆஸ்திரேலியா எல்லா இடமும் மைக்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி தான் இங்கே வந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ ரோட்டில் எங்கே நடந்து போகிறீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரேஞ்சர் யாராவது மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்கள் டிஸ்டன்ட் கசின்னா இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ ஆன்சிஸ்டர்ஸ் பற்றி இவ்வளோ பார்த்தாச்சு. பட் அது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது. ஸோ போதி தர்மம் படத்தில் வர மாதிரி பெருசு பெருசாக சாம்பிள்லாம் எடுத்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு சிம்பிளாக உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு கிட் அனுப்பிடுவாங்க. அந்த கிட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு டியூப் ஃபுல்லாக உங்களுக்கு சலைவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளட் சாம்பிள் எடுத்து ரெண்டு கொடுத்து அவங்களுக்கு அனுப்பிடணும். 1 weekல அவங்க ரிசல்ட் அனுப்புவாங்க. ரிசல்ட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்கன்னா தமிழ்னு சொல்வீங்க. ஆனால் அந்த உங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து வெவ்வேறு காண்டினென்ட்டோட டிஎன்ஏ உங்ககிட்ட இருக்கும். ஸோ 20% நீங்கள் சவுத் ஏஷியனு, 40% யூரோப்பியன், அப்புறம் 10% ஆஃப்ரிக்கன் அண்ட் 5% வந்து அமெரிக்கன். அந்த மாதிரி உங்கள் டிஎன்ஏ இருக்கும். ஸோ நீங்கள் பிறந்தது வேணால் ஒரு இடமா இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ பல இடம் ஓடுது. ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா, யூஆர் ஹியூமன் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க, உங்கள் ஒப்பீனியன் எனக்கு வேணும். அண்ட் சப்ஸ்கிரைப் வேணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ சீ நெக்ஸ்ட் வீக். பை கசின்.